Hello friends, welcome back to Spanish channel. In this video, we will see the most important RASI PALAN video. This is the most important part Guru Parthal Kodi Nanma in the Palamoli Kerpa, Guru Vakra Paichiana, Tarpodu Air Patrick in the Guru Vakra Paichi Karna Maga, over RASI Narku, over Vagaila Vidimaru Adila Yendan the RASI Karangalaka, Yena Madriana Vidimara Podo, Ada Inikinama when the video of the Pakaporo. First Iniki Mesha RASI Karangalaka Pakaporo, so Mesha RASI Karanga video skip and Nama Paranga Ungulaka Nadaka Kudia in the Vakra Paichi. பலன வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் உங்களுடைய வேலையில ப்ரமோஷன் ஏதாவது வருமா இல்ல வேலையில பாதிப்பு வருமா நீங்க கலக்கற மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்குமா போன்ற எல்லா தாள்களையுமே இப்ப நான் இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் சோ மேஷ ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கான தாள்களை இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா வந்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க குரு வக்ர பெயர்ச்சி பலன் என்னங்கறத உங்களுக்கு பார்க்கலாம் பார்க்க கூடிய வேலையில போர் அடிக்கிறது வேறு வேலை மாறலாமா அப்படிங்கிற எண்ணம் பல நாளா உங்க மனசுல ஓடிட்டு இருந்திருக்கும் இப்படி ஓடிட்டு இருக்கக்கூடிய எண்ணத்தோடு இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க வேறு வேலை மாறலாமா அல்லது இதே வேலையில நீடிக்கலாமா என்று நிறைய யோசித்திருப்பீங்கல்ல அந்த யோசனையோடு இந்த டைம் குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க குரு பகவான் மேஷ ராசியில பயணம் செய்துட்டு இருக்கிறாரு தற்போது செப்டம்பர் மாதம் அவர் வக்ரம் அடைய போறாரு குருவுடைய இந்த வக்ர பெயர்ச்சினால உங்க ராசினர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கண்டிப்பா கிடைக்க போகிறது இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கக்கூடிய டைம்ல இந்த மாதிரியான பரிகாரங்களும் நீங்க செய்யணும் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் என்ன பரிகாரம் செய்யணும் வேலையை பத்தி ஃபுல் டீடைலும் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் குரு பகவான் பத்தி ஒரு சிறிய இன்ட்ரோ வந்து கொடுத்துறேன் ஆரம்பத்துல ஜோதிடத்து மேல நம்பிக்கை இல்லாம இருந்த பலருக்கும் இப்ப ஜோதிடத்து மேல நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணமே இப்ப இந்த அபிகாசிரவன் தான் இதுவரைக்கும் இவர் கணிச்ச எல்லா கணிப்புகளுமே நடந்ததுனால நவக்கிரகங்கள்லாம் என்ன அதன் மூலயமா நம்ம வாழ்க்கை எப்படி எங்குது அப்படிங்கிறதெல்லாம் புரிய வருது ஸோ அந்த புரிய வர மாதிரி இன்னைக்கு குரு வக்ர பயிற்சி பலனை ஷேர் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் குரு பகவானை பத்தி ஒரு சிறிய இன்ட்ரோ கொடுத்துட்றேன் பொன்னவன் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்தா வாழ்நாள் முழுவதும் கஷ்டங்கிறது வராது குடும்பமும் நல்ல முறையில இருக்கும் ஜாதகத்துல குரு ஆட்சி உச்ச நிலையில இருந்தா ஜாதகருடைய கடைசி காலம் வரை யாரையும் நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலை குருவால வராது எனவே தான் குரு பயிற்சியில திருமணம் குழந்தை பாக்கியம் வேலையில உயர்வு வருமானத்துல உயர்வு நோய் நொடியற்ற வாழ்க்கை வேண்டும் என்று கண்டிப்பா வந்து விரும்புவோம் அப்படி விரும்பவங்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் அவசியம் என்று எதிர்பார்க்கப்படுது ஸோ குரு பகவான் பத்தி இவ்வளோ இதா இருக்குதுன்னா அப்ப குரு பகவான் எவ்வளோ ஒரு முக்கியமானவருங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ தற்போது குரு வக்ர பயிற்சி ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே மாற்றம் ஏற்படும் அதுல மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றம் ஏற்படும் உங்க ராசிக்கு என்ன மாற்றம் ஏற்படுங்கிறத இப்ப தெளிவா இந்த வீடியோல வந்து நோட் பண்ணிக்கோங்க குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜென்ம ராசியில அமர்ந்து வக்ரம் அடைகிறாரு அதாவது உங்க ராசியிலேயே ஜென்மத்துல அமர்ந்து வக்ரம் அடைகிறாரு அவர் வக்ரம் அடையும்போது கூடவே ராகுவும் பயணம் செய்கிறாரு ஸோ இந்த மாதிரியான வக்ர குரு உங்களுக்கு என்னத்தை தருவார்னா வெற்றியை தான் வந்து தரப்போறாரு ஆமாங்க உங்க ராசிக்கு இனி துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் அதிகமாக குரு தரப்போறாரு குரு பகவான் புதிய முயற்சிகள் நீங்க எது வேணாலும் செய்யலாம் இப்ப நீங்க செய்யும் போது அந்த முயற்சிகளுக்கு வெற்றியை வந்து தேடி தருவாரு அதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இனி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பலத்தை அதிகரிக்க செய்வாரு பலம் கூடும் ஸோ பலம் கூடும்போது நீங்க செய்யக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் விரைவாக அது முடிக்க முடியும் அதே போல ஏதோ விஷயத்திற்காக காத்துட்டு இருந்த உங்க வாழ்க்கையில அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு நினைத்தது நிறைவேறும் வருவது வரட்டும் என்று முயற்சி செய்யுங்க அதுதான் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் நினைத்தது நிறைவேறும் வருவது வரட்டும் என்று எந்த ஒரு தடை வந்தாலும் அதை நீங்க கவலைப்படாம முயற்சி பண்ணுங்க
நல்லதே நடக்கும். பொதுவாக இந்த மாதிரியெல்லாம் குரு வக்ரங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரேரு. ஆனால் உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசியில் அமர்ந்து வக்ரம் அடைகிறதுனால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்குது. கிடைக்கும் போது எது வந்தாலும் வரட்டும் என்று எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுறாதீங்க. ஒரு கை பார்த்து இந்த குரு வக்ர டைமில் என்னென்னலாம் உங்களால் முடியுமோ எல்லாத்தையும் முடிக்க முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக குருவால் நினைத்தது உங்களுக்கு நிறைவேறும். அதே போல் மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு வேலையில் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மாற்றமானது ஏற்படும். அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத வலுவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் ராகுவுடன் குரு இணைந்து ஜென்ம குரு வக்ரமடையக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் காலத்தில் உங்களுக்கு வேலையில் பொறுத்த வரைக்கும் இடமாற்றத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தரப்போகிறாரு. இடமாற்றங்கிறது நிறைய பேர் வேணும்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஆனால் குரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து இடமாற்றத்தை தந்தே தீருவார். வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் ப்ரமோஷன் தள்ளி போயிட்டே இருந்ததுன்னா இப்போ ப்ரமோஷனுடன் கூடிய இடமாற்றம் ஏற்படும். அதை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு நன்மை செய்யும். இதுவரைக்கும் இங்கே வேலை செய்துட்டேன் திரும்ப இன்னொரு இடத்துக்கு போக முடியாது அப்படின்லாம் சொல்லி அவாய்ட் பண்ணாமல் வரக்கூடிய ப்ரமோஷனுடன் இருக்க இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் குருவுடைய செயல்பாடுகள் உங்கள் மனதில் மகிழ்ச்சியை வேலையில் அதிகரிக்க செய்யும். அதனால் வேலை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல் உங்கள் ராசினர் திருமணம் முடிந்து குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்களாக இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி தேடி வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் நீங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கிறது, திருமணம் முடிந்து குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கிறது, இந்த மாதிரி பல வகையில் குரு உங்கள் மனதை வந்து மகிழ்ச்சி அடைய செய்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து தந்துக்கிட்டே இருப்பார். அதே போல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த குரு வக்ர பயிற்சி டைமில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜென்ம ராகு அவ்வப்போது தனது செயலை காட்டுவார், அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்குங்க. மன அமைதிக்காக ஒவ்வொரு நாளுமே காலையில் எந்திரிச்ச உடனே தியானம் செய்யுங்க. தியானம்னா அப்படியே பெருசாக கிடையாது, எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் நீங்கள் படுத்து எந்திரிச்சு அதே படுக்கையில் அமைதியாக ஒரு 10 நிமிஷம் உட்காந்து உங்கள் மனதில் உங்கள் தெய்வம் இஷ்ட தெய்வம் இருக்குல்ல அந்த தெய்வத்துடைய பெயரை வந்து சொல்லுங்க. அந்த மாதிரி அமைதியாக ஒவ்வொரு நாளும் தியானம் செய்து உங்கள் நாளை தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெஃப்ரெஷ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்டாகும். அந்த ரெஃப்ரெஷ் உண்டாகிறதன் மூலயமா எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வழி கிடைக்கும். அதனால் தியானம் மட்டும் செய்ய மிஸ் பண்ணிடாதீங்க. வெற்றிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது தானாக நிறையவே வந்து தேடி வரும். குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதம் வக்ரம் அடைகிறாரு. ராகு பகவான் அக்டோபர் மாதம் இறுதியில் மேஷ ராசியிலேருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆடுறாரு. ஸோ புது முயற்சிகள் இந்த மாதிரியான டைமில் நீங்கள் செய்யும்போது வெற்றி கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ வேலைக்காக புது முயற்சி செய்கிறதா இருந்தால் செய்யலாம், அதில் வெற்றி கிடைக்கும். அதே போல் குடும்பத்தில் ஏதாவது பொறுப்பு அதிகரித்து அந்த பொறுப்போடு நீங்கள் ஏதாவது மாற்றம் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த மாதிரி நீங்கள் புது புது விஷயங்கள் எது வேணாலும் செய்யலாம், வெற்றி உங்களுக்கு உண்டாகும். அதே போல் சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லாபத்தில் வந்து இருக்கிறாரு. இனி உங்களுக்கு தடைகளை தாண்டி குருவே வந்து வெற்றிகளை வந்து கொடுத்துருவாரு. ஸோ குருவுடைய பார்வை உங்களுக்கு நிறைய நல்லது வந்து இனி செய்கிற மாதிரி இருக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண முயற்சி செய்தீங்கன்னா திருமணம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடி வரும். பாக்கியங்கள் தானாக தேடி வருவது இந்த குரு வக்ர பயிற்சியில் நிறையவே வந்து உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இனி பொறுப்புகளும் கடமை உணர்வுகளும் நிறைய உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ கூடவே இனி பணவரமும் கிடைக்கும். ஆனால் அந்த பொறுப்பை சரிவர செய்யணும். குடும்பத்தில் பலரும் அனுசரணையோடு உங்ககிட்ட இருப்பாங்க. இந்த டைம் இந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஒரு புது முயற்சியும் நீங்கள் செய்யலாம். அப்படி நீங்கள் செய்யும் போது எல்லாமே கைகூடி வரும். அதே போல் மேஷ ராசிக்காரங்க மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தணும். வேலை செய்யக்கூடிய இடத்துல பலு இருந்தாலும் நீங்கள் பலுவை நினச்சி கவலைப்படாமல் வேலையில் முன்னேற்றத்தை நினச்சி ஒர்க் பண்ணணும். வியாபார தொழிலில் ஏற்பட்டு வந்த தடை தாமதங்கள் குருவுடைய பார்வையினால் இந்த குரு வக்ர பயிற்சியில் சரியாகிவிடும். செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு யோக காலம் தொடங்க போகுது என்று நீங்கள் நம்பலாம்.
ஸோ மேஷ ராசிக்காரங்க முழுசாக அனுபவிக்க இனி தயாராகுங்க. ஸோ உங்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன் இதுதாங்க. ஸோ என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை உங்கள் ராசியினர் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த தாள்களுக்கு ஏற்ப இனி செயல்படுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வீடியோ வந்து பார்க்கட்டும். அவங்களும் இனி வரக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி டைமில் என்ன மாதிரிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சு உங்களை போல் அவங்களும் நடந்து பயனடையட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய தகவல் போடப்படும், அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.